हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। इस्कॉन स्कार्ब्रो ஆலயத்தின் சார்பில் எல்லா கீதவாணி நேயர்களுக்கும் எங்களது அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கு வந்து நம்மளோட இணைந்திருப்பவர்கள் வரதராஜன் பிரபு, மகாலட்சுமி, இருவரும் சென்னையிலிருந்து இங்கே வந்துள்ளவர்கள். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பகவத்கீதை உண்மை உருவில் 9வது அத்தியாயம் பதம் 18 அந்த ஸ்லோகத்திலேருந்து இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப அருமையான ஸ்லோகம். இது அந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு முன்னால், ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஜனாஞ்சனா ஷலாகையா சக்ஷோருன்மிலித்தமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நான் அறியாமையின் இருளில் பிறந்தவன், எனது கண்களை ஞான ஒளியால் திறந்த எனது ஆன்மீக குருவிற்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 சோ இன்னைக்கு நம்ம படிக்க போற வெர்ஸ் அகைன் சாப்டர் 9 வெர்ஸ் 18 9வது அத்தியாயம் பதம் 18. गतिर्भर्ता प्रभु साक्षी निवासा शरणं सुहृत् प्रभव प्रलयस्थानम् निदानं बीजमव्ययम् गतिर्भर्ता प्रभु साक्षी निवासा शरणं सुहृत् प्रभव प्रलयस्थानम् निदानं बीजमव्ययम्। நான் வந்து இதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். பிரபு நீங்கள் வந்து தமிழ் ஆக்கம் அதுக்கு கொடுங்க. ஐ எம் த கோல், த சஸ்டெய்னர், த மாஸ்டர், த விட்னஸ், த அபோர்ட், த ரெஃப்யூஜ் அண்ட் த மோஸ்ட் டியர் ஃப்ரெண்ட். ஐ ஆம் த கிரியேஷன் அண்ட் த அன்ஹைலேஷன், த பேசிஸ் ஆஃப் எவ்ரி திங், த ரெஸ்டிங் பிளேஸ் அண்ட் த எட்டர்னல் சீட். நானே இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு எல்லாவற்றிற்கும் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம். இது வந்து நம்ம ஆச்சாரியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து த நெட் சமரி, இந்த வேதிக் லிட்ரேச்சர் உடைய சமரி. இப்போ நம்ம வந்து 108 உபநிஷத்துகள் இருக்குது, அப்புறம் வந்து 18 மேஜர் அந்த புராணங்கள் இருக்குது. நம்ம எல்லா இப்போ ஃபஸ்ட்டு அதெல்லாம் எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம எங்கேருந்து அதை எடுத்து படிக்க முடியும், ஒரு லைஃப் டைம் வந்து போகாது. இதெல்லாம் நம்ம படித்தா கடைசியில் வந்து இதுதான் சமரி. ஸோ அந்த சமரியை வந்து இவ்வளோ எளிதாக கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இதை கொடுக்குறாரு. இது வந்து ஓப்பன் சீக்ரெட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சீக்ரெட், பட் ஆனால் இது ஓப்பன் சீக்ரெட். நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஜென்மம் வந்து ஜென்மம் எடுத்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு பதிலாக, தெரியறதுக்கு பதிலாக இப்பயே உடனே கொடுக்குறாரு. இப்போ வந்து நம்ம நேர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்ச்சுனேட். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், இந்த பகவத்கீதாவில் வந்து இந்த கிருஷ்ணருடைய இந்த கான்ஃபிடென்ஷியல் மெசேஜை வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தேவர்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், நான் தான் இதுக்கு வந்து இலக்கு, அவர் தான் வந்து இந்த சஸ்டெய்னர், அவர் தான் வந்து கிரியேட்டர், அன்ஹைலைட்டர், எல்லாமே அவர் தான், மிக நெருங்கிய நண்பன், எல்லாமே வந்து கிருஷ்ணர்னு வந்து இதில் சொல்கிறார். ஸோ இது வந்து கன்க்ளூஷன் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர். எல்லா வேதம் சாராம்சம் இந்த ஒரு பர்டிகுலர் வருஷிலேயே நம்மளுக்கு வந்து இவ்வளவு. இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து அதோடைய அந்த ஃபுல் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கணும்னா, அதுக்கு வந்து அந்த நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து 100 மாடி கட்டடம் கட்டுறோம்னா, அது வந்து ஃபவுண்டேஷன் இல்லைன்னா அந்த 100 மாடி கட்டடம் வந்து கீழே விழுது.
ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம வந்து முன்னேறணும்னா நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த அந்த ஃபவுண்டேஷன் தான், அந்த அடிப்படை வந்து அது அது வந்து இந்த ஃபெய்த்து தான், நம்பிக்கை தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்பிக்கை தான் நம்ம ஆதாரம். ஆதாரம். ஸோ இதில் வந்து ஸோ கிருஷ்ணர் வந்து முதல் நம்ம இந்த ஒவ்வொரு பகுதியை எடுத்து பார்க்கலாம். இது முதல் வந்து கிருஷ்ணர் வந்து இது வந்து இலக்கு ஆர் நோக்கம், எல்லாருடைய நோக்கமும் இதுதான், நான் தான் நோக்கம்னு சொல்கிறாரு. ஸோ இது இந்த நோக்கம் ஆர் கோல் ஆர் டெஸ்டினேஷன் அந்த வேர்டு, அந்த வேர்டு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தற்காலிகமாக சில பேருக்கு சந்தோஷம் வந்து இன்பம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா வந்து அது வந்து பாலைவனத்துல இருக்கிற காணல் நீர் மாதிரி. அது பாலைவனம்னா அந்த நீர் இருக்க மாதிரி, பாலைவனம் பார்த்தா அந்த இதுல தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அதுல தண்ணி கிடையாது. சோ அதான் நம்ம வந்து நம்ம அந்த கோல் வந்து இந்த இந்த புலன்களின் சந்தோஷத்துக்காக நம்ம வந்து போனா அது வந்து அந்த ஹாப்பினஸ் ரவுண்ட் த கார்னர் மாதிரி இருக்கும். ஓ இந்த அந்த அந்த ஒரு 10 லட்சம் வீடு, அந்த $1 million ஹவுஸை நம்ம மட்டும் வாங்கினா நம்மளுக்கு எல்லா சந்தோஷமும் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லைஃப் டைம் ஃபுல்லாக வேலை பண்ணி ரெண்டு வேலை மூணு வேலை பண்ணி அது வந்த உடனே இந்த வீடு நல்லா இருக்கான, அந்த ஹவாயில மட்டும் ஒரு வீடு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஒரு ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன்ல இது வந்து ஒரு ஜேர்னி மாதிரி ஆயிடுது. ஸோ இங்கேருந்து அங்கே போவோம், அங்கே போனோன்னு அங்கேருந்து அங்கே. நீங்கள் சொன்ன ரொம்ப நல்லா கரெக்டாக சொன்னீங்க, இந்த காணல் நீர் மாதிரி இந்த மிராஜ்னு சொல்லுவாங்க இந்த டெசர்ட்ல, போனால் அங்கே அந்த பாலைவனத்தில் போனால் அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஓடுவாங்க அந்த இன்னும் ரொம்ப தண்ணி தான் மேலே ஜாஸ்தியாகிட்டே போவோம். அங்கே போனோன்னா ஓ அங்கே இல்லை, ஓ இன்னும் தூரத்தில் இருக்கு. அது நல்ல எக்ஸாம்பிள் அது. அதே மாதிரி இந்த ஹாலுசினேஷன் சொல்லுவோம், சில டைம் வந்து பாம்பு ஒரு கயிறை பார்த்தா பாம்பு மாதிரி இருக்கும், பாம்பை பார்த்தா கயிறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த தற்காலிகமாக இருக்கிற வந்து இந்த சந்தோஷத்துக்காக நம்ம போனால் அதில் வந்து நிரந்தர சந்தோஷம் கிடையாது. ஸோ அது வந்து நம்மளுடைய இந்த கோல் இலக்கு வந்து நோக்கம் வந்து அதான் இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மேல் லோகத்துக்கு போகணும்னு. ஏன்னா நீங்கள் இந்த வேதாஸில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்மகாண்டான்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷனில் நம்ம போனோன்னா அதுபடி நம்ம நடந்தோம்னா நம்ம வந்து மேல் உலகத்துக்கு போவோம். மேல் உலகம்னா இந்த சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்தை பற்றி நம்ம நிறைய படிக்கிறோம். சொர்க்கலோகத்தில் வந்து சந்தோஷம் வந்து 1000 times மோர் ஹாப்பினஸ் இங்கே உலகத்தில் இருக்கிறதோட, இங்கே வந்து ஃப்ளிக்கரிங் ஃப்ளீட்டிங் நிரந்தரம் மட்டது, அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கேயும் நிரந்தரம் மட்டது தான், கொஞ்சம் லாங்கர் ஹாப்பினஸ் இருக்கு, டியூரேஷன் வந்து அங்கே ஜாஸ்தி. ஆனாலும் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சொல்றது, அங்கே போனீங்கன்னா கூட திருப்பியும் இங்கே தான் பூமிக்கு தான் வந்துடணும். நம்ம செஞ்ச கர்மத்தோட பலன் முடிஞ்சு போச்சுன்னா திரும்பி இந்த உலகத்துக்கே தான் அப்போ மனிதனா பிறப்போன்றது நிச்சயம் இல்ல. 84 லட்சம் தேவராசியில் எதா வேணா பிறக்கலாம், புழு பூச்சி மிருகம் மனுஷன் எதா வேணா இருக்கலாம். சில டைம் வந்து மேல போ மேல் லோகத்துக்கு, சில டைம் இந்த நடுவுல வருவோம், நடுவுல தான் வந்து இந்த பூலோகம். சில டைம் வந்து இந்த கீழே வந்து 7 லோகம் இருக்கு, அத்தல வித்தல சுத்தல தல தல ரசாத்தல பார்த்தாலும் அங்க போவோம். சில திருப்பியும் பூலோகத்துக்கு வரும். இப்படியே சுத்திட்டு இருக்கோம், 84 லட்சம் உடல்ல நம்ம சுத்திட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து இதில் சொல்றது வந்து உங்களுடைய நோக்கம் வந்து நீங்க வந்து சொர்க்கலோகம் போகணும், அங்கே போனால் சந்தோஷம் நினைக்காதீங்க, இந்திரலோகம் போகணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நீங்க வந்து இந்த பூலோகத்திலேயே வந்து நான் சுவிட்சர்லாண்டு மட்டும் போனால் எனக்கு எல்லாம் நிரந்தர சந்தோஷமும் வந்து, ஏன்னா அங்கேயும் வந்து இந்த பிறப்பு இறப்பு நோய். இப்போ நம்மளே நினச்சிருப்போம், நம்ம வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னால ஒரு மேலே அதுக்கு முன்னால் வந்து நம்ம இந்தியாவில் இருந்திருப்போம், ஸ்ரீலங்காவில் இருந்திருப்போம், கனடாவுக்கு மட்டும் போனா நிரந்தரமான சந்தோஷம் வந்திருக்கும் நினைச்சிருப்போம். அங்க போனா பெரிய வீடு வாங்கலாம். இப்போ நிறைய பேருக்கு அந்த அந்த ஆசை எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கும், பெரிய வீடு வச்சிருப்பாங்க, நல்ல கார் வச்சிருப்பாங்க, ஆனா கூட இப்ப அவங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் இருக்கா? இன்னும் இல்லையே. திருப்பி வேற ஒண்ணு வரும், போய் கேட்டாதான் தெரியும் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கா இல்லையா. இப்ப நம்ம நினைப்போம், இப்ப இந்த பில்லியனர் ஆனா நல்ல சந்தோஷம் இருக்குன்னு, ஆனா வந்துட்டு பில்லியனர் கிட்ட போய் பாத்தீங்கன்னா அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு மாசம் முன்னால ஒரு பெரிய ஆக்டர் வந்து தற்கொலை பண்ணுவாங்க. சோ பணம் இருந்தா மட்டும் எல்லா சந்தோஷமும் இருக்கும். சோ அதான் கிருஷ்ணர் வந்து இதுல சொல்றாரு, அது வந்து இந்த இலக்கு நோக்கம், நிரந்தர இலக்கு நோக்கம் வந்து நம்மளுக்கு வந்து வைகுண்ட லோகம் போனது தான். அங்க போனா வந்து இந்த திரும்பி வரமா திரும்பி இந்த பூமிக்கு வரமாட்டோம், பிறப்பு கிடையாது. காணல் நீர் வந்து அதே மாதிரி நம்ம இந்த புலனுடைய சந்தோஷத்துக்காக நம்ம வந்து அது நோக்கமா இருந்தா அது நம்ம சாட்டிஸ்பாக்சனே இருக்காது, டைம் தான் வேஸ்ட் ஆகும்.
ரெண்டாவது வந்து கிருஷ்ணர் சொல்றாரு வந்து ஐ அம் தி சஸ்டெய்னர் அப்படின்னு சொல்றாரு. சஸ்டெய்னர்னா காப்பவர். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது 84 லட்சம் ஜனங்கள் இருக்கா, உயிரினங்கள். அதுல வந்து இப்ப எறும்பு மீன் அதெல்லாம் யார் காப்பாத்துறா? ஒரு நாளைக்கு 30-40 டன் 50 டன் ஒரு யானையும் அது யார் அவ்வளவு டன் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க? அண்டவன் கொடுக்கறதுதான். அதே மாதிரி மீன்கள், மீன் கோடிக்கணக்கில் இருக்கு. அந்த மீனுக்கு யார் சாப்பாடு போடுறாங்க? அதே மாதிரி இந்த பீஸ் இருக்கு, தேனி, தேனி வந்து எறும்புகள், பறவைகள். இப்ப நம்ம இந்த விண்டர்ல பாக்குறோம், இந்த சின்ன சின்ன ஸ்பேரோ எல்லாம் இருக்கு. அந்த விண்டர்ல வந்து எங்க போகுதுன்னு தெரியல, ஆனா வந்துட்டு திருப்பி சம்மர்ல வந்துடுது. ரொம்ப மிராக்குலஸ். எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணர் தான் பாத்துக்கிறாரு, அவர் தான் மெயின்டைன் பண்ண. அதுக்குள்ள தகுந்த அறிவை கொடுத்து அது எங்கேயோ போயிடுது, திரும்பி வெய்ய காலம் வந்துடுது. மனுஷன் யாரும் டைரக்ட் பண்றது இல்ல. ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, பிதாகம் அஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில வந்து அப்பா வந்துட்டு வந்து அந்த ஃபுல் ஃபேமிலியை பாத்துக்கிறாரு, ஒய்ஃப் சில்ட்ரன் எல்லாம் பாத்துக்கிறாரு. ஸோ கிருஷ்ணர் வந்து அவர் தான் ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எல்லா ஜீவராசிகள். நீங்க சொன்னீங்க 84 லட்சம். ஸோ கிருஷ்ணர் சொல்ற, நான் தான் அப்பா அம்மா எல்லாருமே ஜீவராசி. ஸோ அதனால அவர் மெயின்டைன் பண்றேன். அதனால அவர் தான் வந்து அல்டிமேட் ஃபாதர் மதர் எல்லாம். நம்மளுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, இருந்தாலும் கிருஷ்ணர் தான் அல்டிமேட் ஃபாதர் மதர் எல்லாம் மெயின்டைன் பண்றேன். அதான் அதனாலதான் வந்து இந்த பகவத்கீதால கிருஷ்ணர் கூட சொல்றாரு, வித்யா வினய சம்பன்னே பிராமணி கவியஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிட்டா சமதர்ஷினா. அதாவது வந்து இந்த ஒரு ஈக்குவல் விஷன். நம்ம வந்து ஒரு ஒரு நாயா இருந்தாலும், நாயை சாப்பிட்றவரா இருந்தாலும், அப்புறம் வந்து ஒரு யானையா இருந்தாலும், ஒரு ஒரு மாடா இருந்தாலும், எல்லாரையும் ஒரு சம நோக்கத்துல பாக்கணும். ஏன்னா வந்து கிருஷ்ணருடைய பசங்க தான் எல்லாருமே. அது மாடா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் கிருஷ்ணருடைய படைப்பு. கிருஷ்ணர் சொல்றாருல, மா பிதாகம் அஸ்ய ஜகதோ. ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த அதான் இந்த சம நோக்கத்துல பாக்குறதுனால நம்ம வந்து கிருஷ்ணர் தான் வந்துட்டு, அதனாலதான் நம்ம சம நோக்கத்துல பாக்குறோம். ஏன்னா கிருஷ்ணர் தான் வந்துட்டு எல்லாருடைய அப்பா அம்மா எல்லாம் அவர் தான் வந்து மெயின்டைன் பண்ற. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நல்லது. எதனால வந்து அவர் வந்து மெயின்டைனர்னா, இப்போ இந்த 84 லட்சம் உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் அவர் தான் மெயின்டைன் பண்றாரு. அவங்க ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போறது இல்லை. எறும்புங்கள்லாம் வந்து எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்குறாரு. மனுஷங்களுக்கு தான் கொஞ்சம் ஏன்னோ, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம அது பண்ணும்போதும் நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி நினைக்கணும் தான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்றாரு. ஸோ அது வந்து அதாவது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அது வந்து எப்படி நம்மளை புரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணர் இப்போ சொல்றது வந்து சில பேருக்கு புரியாது. ஸோ அதனால்தான் நம்ம வந்து இந்த நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமா, பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம சொல்றோம். இப்போ இந்த எறும்புகள்லாம் யார் பாதுகாக்கிறாங்க, அது யார் வந்து அதுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் வந்து நைட் ஆனா அப்ப மழை எல்லாம் இருக்கு, எல்லாம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாரு. ஸோ அது வந்து இரண்டாவது. மூன்றாவது வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் வந்து மாஸ்டர் பிரபு அப்படின்னு சொல்றாரு, தலைவர். ஸோ இப்போ நம்ம வந்து சில கட்சிகளுக்கு தலைவன் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு விளையாட்டு டீம்னா அதில் தலைவர் குரூப் லீடராக இருப்பாங்க. பட் ஆனால் சில டைம் வந்து அவங்க வந்து டெம்பரரியாக லீடராக இருப்பாங்க, அப்புறம் வந்து கொஞ்ச நாளில் லீடராக இருக்க மாட்டாங்க. பட் இது வந்து பர்மனண்ட் லீடர் எல்லாருக்கும், 84 லட்சம் உயிரினங்களுக்கு, தேவர்களுக்கு, 33 கோடி தேவர்களுக்கு, எல்லா தேவர். இப்போ நம்ம வேதங்களில் படிக்கிறோம், வந்து தேவர்கள் ஒரு தேவர் வந்து இருக்காரு, அவர் வந்து இந்த கண்ணு வந்து இந்த அந்த கண்ணு வந்து நம்ம மூடி திறக்கிறது கூட ஒரு தேவர்களுடைய அந்த அருள் இருந்தாதான் நம்ம வந்து இந்த கண்ணை கூட திறந்து மூட முடியுதா? நமக்கு அது தெரியாது, ஏதோ தானா நடக்கிற மாதிரி. அதே மாதிரி இப்ப இந்த மூச்சு விடுறது எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஏர் இருக்கு எல்லா இடத்துலயும், நம்மளால மூச்சு விடுறது, கண்ணால பார்க்க முடியுது, எல்லாம் வந்து தேவர்களுடைய உதவியினால்தான் நம்ம பண்றோம். ஆனா தேவர்கள்னா யாரு? இந்த வேதனை உள்ள போடுறது. இப்போ வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு பிரசிடென்ட் இருக்கார். அந்த பிரசிடென்ட் வந்து நீங்கள் நினைக்கலாம் கிருஷ்ணர்.
அப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர் சொல்றது வந்து கேட்டு நடக்கிறவங்க தான் இந்த சப்போர்ட் பண்றது இப்போ வந்து இந்த வாட்டர் மினிஸ்டர் இப்போ வாட்டர் மினிஸ்டர் ஹீட் மினிஸ்டர் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் அப்படி எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படி இருக்காங்க இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் தான் சரஸ்வதி அதே மாதிரி இந்த வாட்டர் மினிஸ்டர் தான் இந்திரா அதே மாதிரி இந்த ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி தான் வந்து சூரியன் சோ ஃபைனான்சியல் குபேரன் அந்த மாதிரி வந்து அலோகேஷன் அது அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோம்னா இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது சோ அதனால வந்து ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் அவர் தான் வந்து பிரபு பிரபுனா வந்து மாஸ்டர் நம்ம சொல்றோம் இது வந்து கோஸ்வாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோஸ்வாமினா எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்துபவர் தான் கோஸ்வாமி கோ என்பது வந்து அது வந்து மாடியும் மாடியும் சொல்லலாம் கோனா ஆனா வந்து அது வந்து புலன்களையும் அது இன்னொரு மீனிங் வந்து புலன்கள் சோ கோஸ்வாமி சுவாமினா அதை கட்டுப்படுத்தினவர் தான் புலன்களை கட்டுப்படுத்துபவர் தான் கோஸ்வாமி ஆனா கிருஷ்ணருடைய பேர் வந்து ரிஷிகேஷா ரிஷிகேஷனா இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆல் சென்சஸ் எல்லாருடைய சென்சஸ் அதான் சர்வோபாதி விநிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷா சோ ரிஷிகேஷான்றது வந்து எல்லாருடைய புலன்களையும் கட்டுப்படுத்துவர் தான் ரிஷிகேஷா அதனால அவரை பத்தி ஒரு ஸ்லோகத்துல ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா அப்படிங்கிற பேர் எல்லாம் வரும் அவருடைய பேர் கரெக்ட் சோ இப்ப நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து பிரபுனா நம்ம வந்து யாரு உடனே ஷூட் பண்றாங்கல்ல எந்த சைடு பார்த்து எப்படி ஷூட் பண்ண எந்த கன் நம்மள ஷூட் பண்ணிடுவாங்க எல்லாருமே சேவகன் கிருஷ்ணருடைய சேவகன் தாழ்மையான மனப்பான்மை இருக்கணும் அது வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு திருநாத பி சுனிச்சேனா தரோரிவ சவிஷ்ணுனா அமானினா மானதேனா கீர்த்தனிய சதாகரி தரையில இருக்கிற புல்லோட புல்லோட ரொம்ப தாழ்மையான மனப்பான்மை இருக்கணும் மென்மையான நல்ல ஒரு ருசியான புல்ல கொடுக்குது அப்புறம் வந்து அந்த மாடு அதை சாப்பிட்டுட்டு மாடுக்கும் அது வந்து பசி போகுது நம்மளுக்கும் பசி போற மாதிரி பால் பால் கிடைக்குது மரம் மரத்தை நம்ம வெட்டுறோம் அதுல வந்து அப்படியேனா கூட அது திருப்பி பூ அதெல்லாம் நமக்கு பலன் கொடுக்கிறது மரத்தை வந்து வெட்ட வந்தவனுக்கு கூட நேழல் கொடுக்குது அப்புறம் வந்து அவருக்கு வேணா பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜியை வச்சு அவர் மரத்தை வெட்டலாம் அப்புறம் நல்ல நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் ஆன பூ எல்லாம் கொடுக்குது அது அந்த மரத்தோட சைத்திரி மகாபிரபு அந்த மரத்தோட உயிர் போனப்போ அப்புறம் கூட அது வந்து இந்த அந்த இந்த ஃபயர்வுட்டா யூஸ் ஆகுது அது வந்து அது நம்ம வீட்டை வந்து ஹீட் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து வார்ம்த் கொடுக்குது சமையலுக்கு வீடை கட்டலாம் அந்த மரத்தை வச்சு வீடை கட்டலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த தாழ்மையான மனப்பான்மை வந்து இருக்கணும்னு சொல்லி இதுல கிருஷ்ணர் வந்து சொல்றாரு ஏன்னா அவர் தான் வந்துட்டு பிரபு பிரபுனா அல்டிமேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் வேர்டு வந்து விட்னஸ் விட்னஸ்னா அது சாட்சி சாட்சி 13 சாட்சி இருக்கு அதுல மொத்தத்துல இந்த வாயு நீர் நெருப்பு அது மாதிரி 13 சாட்சி இருக்கு திசைகள் சோ இதுல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு அவர் தான் அல்டிமேட் சாட்சி சோ அவர் வந்து ஒரு சாட்சின்னு சொல்றாரு சோ இப்போ இப்போ வந்து நீங்க இந்த சாட்சின்னு பார்த்தா நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட் அது வந்து இந்த அஜாமிலுடைய அந்த லீலையில வருது இது வந்து இந்த யமதூதர்கள் யமராஜ் அவங்க பேசுறாங்க 13 சாட்சி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நேயர்களுக்கு நேயர்களுக்கு வந்து ஏதாவது பொதுவான கேள்விகள் இருந்தால் எங்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளலாம் 416-848-3900 மீண்டும் அறிவிக்கிறோம் 416-848-3900 மற்றொரு தொலைபேசி எண் 416-267-7707 416-267-7707
சோ இது வந்து சாட்சி அப்படினு சொன்னா கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட் வந்து விட்னஸ் சாட்சின்னு சொல்றாரு இந்த ஆறாவது காண்டத்தில் நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல படிக்கிறது என்னன்னா 13 சாட்சிகள் இருக்காங்க அதுல ஒருத்தர் கிருஷ்ணர் நம்ம பரமாத்மாவா நம்மளுடைய இதயத்திலே இருக்காரு ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு சர்வசிய சாகம் ரிதி சன்னி விஸ்தோ அதாவது வந்து நான் எல்லாரும் எல்லா ஜீவராசிகளும் மனிதர்கள் மட்டும் அல்ல ஜீவராசிகளுடைய இதயத்திலே இருக்கேன்னு சொல்றாரு திருப்பி திருப்பி சொல்றாரு பகவத்கீதால ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுனத்தி ஸ்திதி நான் வந்து எல்லாருடைய இதயத்துல இருக்கேன் இப்ப வந்து அவர் இதயத்திலே இருக்கிறதுனால சாட்சி நம்ம வந்து எங்கெல்லாம் போறோமோ நம்ம இதயம் வந்து நம்ம அதனால கிருஷ்ணர் வந்து நம்ம கூடியிருந்து எல்லாத்தையும் வந்து சாட்சியா பாக்குறாரு இந்த ஸ்ரீமத் பாகவத நீங்க சொன்னீங்க 13 விட்னஸ் அது வந்து இந்த சூரியோ அக்னி கம் மரு தேவக சோமக சந்தியாயினி திசக கம் குஹு ஸ்வயம் தர்மைதி ஏ தே தேயஸ்ய சாட்சினக அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல வந்து 13 விட்னஸ் சாட்சிகள் யாரு சூரியோனா என்ன சூரியன் அக்னினா என்ன நெருப்பு அர்த்தி கம்னா வந்துட்டு வானம் ஆகாயம் அதுக்கப்புறம் வந்து சூரியோக்னி கம் மருத் மருத்னா வந்து காட்டு அதே மாதிரி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் அதே மாதிரி வந்து சந்திரன் அப்புறம் வந்து மாலை அப்புறம் வந்து காலை அப்புறம் வந்து காலை மாலை அப்புறம் வந்து திசைகள் டைரக்ஷன் அப்புறம் வந்து நீர் அப்புறம் வந்து நிலம் அப்புறம் வந்து கிருஷ்ணர் அண்ட் யமராஜ் ரெண்டு பேரும் பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து நினைக்கலாம் நம்ம நல்ல காரியம் பண்ணும் போதும் ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஸோ நம்ம வந்து இதனால வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண வேணாம் நம்ம இப்போ நல்லது பண்றது இருந்தாலும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ டொனேஷன் கொடுப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன பிக்சர் எடுத்து இந்த இதில் போடுங்க இந்த ஃப்ளோரை ஃபுல்லாக என்ன வந்து எங்களுடைய பேரில் வந்து மாற்று வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து கிரெடிட் எடுக்கவே வேணாம் ஏன்னா 13 சாட்சிகள் வந்து நம்ம பண்ணுற காரியங்கள்லாம் பார்க்குறாங்க அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும் நல்லதோ கெட்டதோ அதே மாதிரி இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில டைம் எங்கேயோ போகிறோம் ரெண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க 2-3 எக்ஸ்ட்ரா பேனா ஏதாவது எடுத்து பாக்கெட்டில் போட்டுன்னு வருவாங்க எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓ யாருமே பார்க்கல யாருமே பார்க்கலையா 13 பேர் சில பேர் சொல்லுவாங்க ஓ இது வந்து சரி யார் யாரெல்லாம் பார்த்தாங்க இப்போ வந்து நம்ம இதுலேயே தப்ப முடியுமா காலை மாலை சாயங்காலம் திசைகள் நிலம் இப்போ நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணும்போது நிலத்துல இருந்து தானே பண்ணுறோம் சரி ஏரோப்ளைனில் போய் பண்ணால் கூட அங்கே அதுவும் அது வந்து நீங்கள் வந்து ஏர் அங்கே ஏர் இருக்கு டைரக்ஷன் இருக்கு அது எது மாலை காலை இல்லைன்னா சாயங்காலம் ஏதாவது ஒன்று இருக்கு ஸோ நம்ம எது பண்ணாலும் எந்த நிமிஷத்தில் நம்ம எங்கே எது பண்ணாலும் அது வந்து அதுக்கு வந்து சாட்சிகள் இருக்காங்க 13 பேர் யாராவது ஒத்து நம்ம நிச்சயமா பாப்பாங்க 13 பேர்ல பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல புண்ணிய செயலா இருந்தாலும் பாப செயலா இருந்தாலும் சோ நம்ம வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேணாம் அதாவது நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேணாம் அதை வந்து பப்ளிசைஸ் பண்ண வேணாம் நல்ல காரியம் பண்ணாலும் விளம்பரம் வேண்டாம் விளம்பரம் வேண்டாம் ஏன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆயிடுது அதே மாதிரி வந்து அதுக்கு தகுந்தபடி நம்மளுக்கு வந்து அதோடைய பலன் வந்து எஃபெக்ட் வந்து வருது ஏன்னா சில டைம் நல்லது பண்ணா நல்ல எஃபெக்ட் தீய செயல்களில் நம்ம ஈடுபட்டால் அதுக்கு தீய செயல்கள் வந்துட்டே தான் இருக்கும் ஸோ அதை நம்ம ஜஸ்டிஃபையே பண்ண வேணாம் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் வந்து இந்த 13 சாட்சிகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் வந்துட்டே தான் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு நல்ல 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 கதைகள்லாம் இருக்குது எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து சாட்சியாக வராரு நம்ம வந்து இந்த சைத்தன்ய சரிதாமிரத்தால் படிக்கிறோம் இந்த ரெண்டு பிராமணர்கள் வந்து இந்த தென்னிந்தியாவிலேருந்து அவங்க வந்து பிருந்தாவன் போகிறாங்க பிருந்தாவனம் அப்புறம் வந்து கயா அந்த மாதிரி புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் போகும்போது அந்த வயசான பிராமணர் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் தேவை ஸோ இந்த இந்த யங்காக இருக்கிற பிராமணர் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு அவர் வந்து தகப்பன் மாதிரி பார்த்துருந்தார் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் மாதிரி பார்த்துன்னு எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போனார் அவர் கூட்டின்னு பண்ணோன்னா கடைசியில் அவங்க கோபால டைட்டி கிருஷ்ணருடைய ஒரு விக்கிரம் அருமையான ஒரு கோயில் ஒன்று இருக்குது பிருந்தாவனில் அங்கே போன உடனே என்ன பண்ணுறாங்க அந்த ரொம்ப அழகாக இருக்கார் கிருஷ்ணர் அப்போ அது பார்த்துட்டு வரும்போது இந்த வயசான பிராமணர் சொல்கிறாரு இந்த இந்த யங்காக இருக்கிற பிராமணர்கிட்ட நீ வந்து என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் புண்ணிய இடத்துக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு அதனால் என்னுடைய மகளை வந்து நான் உங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் தான் வந்து என்னுடைய ஃப்யூச்சர் சன் இல்லான்னு அப்போ வந்து இந்த யங்காக இருக்கிற பிராமணர் சொல்கிறாரு எனக்கு வந்து நான் வந்து படித்தவன் கிடையாது எனக்கு வந்து படிப்பறிவு கிடையாது நான் வந்து ரொம்ப அழகாகவும் இல்லை எனக்கு வந்து பணமும் கிடையாது நான் அந்த பணக்கார ஃபேமிலியில் பிறக்கலை
அதனால எனக்கு நான் எப்படி உங்க பொண்ணெல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது உங்க பொண்ணை வந்து மேரி பண்றதுக்கு. அப்போ வந்து இவர் வயசான பிராமணர் சொல்றாரு, நான் தான் டிசைட் பண்றேன், நீ வந்து தான் என்னுடைய மருமகன், நீ ஃபியூச்சர் மருமகன், நீ தான் வந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி போறேன். அப்போ இவர் சொல்றாரு இந்த பீஷ்மகா பாஸ்ட் டைம் சொல்றாரு. பீஷ்மகா என்பது வந்து அவர் வந்து ஒரு பெரிய ராஜா, அவர் வந்து ருக்மிணி தேவியோடு தந்தை. அவருக்கு வந்து ருக்மிணியை வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் கல்யாணம் பண்ணிக்கணும் கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் வந்துட்டு வீட்டுக்கு போனோடனே ருக்மி அவருடைய பையன் வந்து அப்ஜெக்ட் பண்றாரு, இல்லை சிசுபாலுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதை இவர் கோட் பண்றாரு, இப்போ நீங்க சொல்லிடுறீங்க உங்க பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு, ஆனால் நீங்க வீட்டுக்கு போனால் உங்க பையன் வந்து வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. ஒரு வயசான பிராமணர் சொல்றாரு, நான் தான் டிசைட் பண்றது, என்னுடைய மகள் வந்து உங்களுக்கு தான் திருமணம் பண்ணி வைக்க போறேன். அப்போ இவர் என்ன சொல்றாரு, இங்க கோபால்ல கிருஷ்ணா இருக்கார், அந்த கிருஷ்ணருக்கு முன்னால நீங்க வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருங்க. இவர் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு, இதுல வந்து ஒரு டவுட்டுமே இல்லை, நான் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துறேன். சத்தியம் பண்ணி முடிச்சு கொடுத்தோன்னா அப்புறம் திருப்பி இவங்க வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த அந்த புண்ணிய ஸ்தலம் எல்லாம் போய் எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த யங் பிராமின் வந்து அந்த ஓல்ட் பிராமின் வீட்டுக்கு வராரு. வந்து நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணீங்க உங்களுடைய பொண்ணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லி. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து இந்த வயசான பிராமின் வந்து இதை வந்து உண்மையாக்கணும்னு சொல்கிறதுக்காக அவங்க ஃபேமிலிக்கிட்ட அதுக்கு முன்னால் சொல்லியிருக்காரு, ஒரு வாரம் முன்னால் அவங்க ஃபேமிலி டோட்டலாக அப்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த பையன்லாம் சொல்லிட்டா இந்த மாதிரி நம்ம பணக்காரராக இருக்கிறனால அவங்க எப்படி இருந்தாலும் வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க வருவார், இதை விடவே கூடாது, நம்மளுக்கு ஃபேமிலியோட நேமே கெட்டு போயிடும், ஏன்னா அவர் படித்தவர் இல்லை, அவருக்கு வந்து பணம் கிடையாது, இது குடும்பம் சம்மதிக்கவே இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க வந்து அவர் வந்து பிராமணர் வந்து கேட்டார்னா சொல்லிடுங்க, நான் வந்து மறந்துட்டேன், இந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை, ஏதாவது சாட்சி இருந்தால் கொண்டு வாங்க. ஏன்னா யாரும் சாட்சி இல்லை, நீங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தீங்க, கடவுளுக்கு முன்னால் அவர் தான் சாட்சியாக இருந்தார், பட் நான் அவர் என்ன வரவா போறார் நேரம் அப்படின்னு சொல்லிட்டார் பையன். அதே மாதிரி இந்த யங் பிராமின் வந்தோடனே எனக்கு இப்போ இந்த உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா வயசானவர் சொல்கிறாரு, ஃபேமிலி ப்ரெஷர்னால அவருக்கு சந்தோஷம்தான் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, ஃபேமிலி ப்ரெஷர்னால எனக்கு ஞாபகம் இல்லையன்ட்டார். உடனே என்ன அப்புறம் வந்து அந்த பையன் வந்து அவர் குச்சியால் அந்த பையனை அந்த பிராமணரை வந்து அடிக்க போயிட்டு அவர் ஓடி போய், ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் ஊர் ஜனங்கள்லாம் கூட்டி இந்த மாதிரி பாருங்க, இந்த வயசான இவர் வந்து கடவுளுக்கு முன்னால் சத்தியம் பண்ணார், அவருடைய பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, இப்போ வந்து பார்த்தா குச்சியால் அடிக்கிறாரு அவர் பையன், இந்த மாதிரி பண்ணுறாங்க. உடனே எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு யாராவது சாட்சி இருக்காங்க? அவர் சொல்லி, ஆமாம் இது வந்து கோபால டெய்ட்டி வந்து தான் சாட்சி. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போய் அப்போது சாட்சியை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அப்போ இந்த பையன்லாம் சிரிக்கிறான், அந்த வயசான பிராமணோட யார் வந்து கடவுள் அவர் வந்து சிலை வடிவில் இருக்கார், அவரை வந்து சாட்சி சொல்ல போகிறாருன்னு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து நேராக வந்து திருப்பியும் போகிறார், இந்த யங் பிராமின் வந்து திருப்பியும் வந்து பிருந்தாவனுக்கு போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட அழுது, இந்த மாதிரி உங்களுக்கு முன்னால் சத்தியம் பண்ணது வந்து இப்போ வந்து அவங்க நிறைவேற்ற மாட்டுறாங்க. அவருக்கு வந்து மெயினாக என்னென்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதோட இந்த வயதான பிராமின் ரொம்ப நல்லவர், அவர் வந்து கிருஷ்ணருக்கு முன்னால் சத்தியம் பண்ணதை வந்து அவர் நிறைவேற்கவில்லை என்றால் அவருக்கு வந்து பாவம் வரும், அவர் வாக்கு தவறிடும், அவருக்கு வந்து ஒரு பெரிய பாவ செயலில் ஈடுபடுறாரு. அவர் அந்த பாவ செயலில் ஈடுபடக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் திருப்பியும் போகிறார், நடந்து பிருந்தாவனுக்கு போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கிருஷ்ணர்கிட்ட. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் எப்படி அங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியும், அப்போ சொல்ல நீங்கள் பேசுகிறீங்க அதனால் நீங்கள் நடக்க முடியும், நீங்கள் தான் வந்து சாட்சி. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் வரேன், என்னை திரும்பி நீ பார்க்கக்கூடாது, என்னுடைய கால் சலங்க ஒலி மட்டும் கேட்கும், அதனால் உங்களுக்கு தெரியும் நான் பின்னால் வரேன்னு, ப்ளஸ் எனக்கு எவ்ரிடே 1 kg வந்து ரைஸ் வந்து நீ குக் பண்ணி எனக்கு வந்து நைவேத்தியமாக கொடுக்கணும். அதே மாதிரி வந்து நேராக ஒரு கிராமத்துக்கு வந்த உடனே திரும்பி பார்க்குறாரு, அங்கே கிருஷ்ணர் அப்படியே நின்றுறாரு. அவங்க ஊர் மக்கள்லாம் வந்து வந்தவுடனே கிருஷ்ணர் வந்து சாட்சி சொல்கிறார், நான் தான் சாட்சியாக இருந்தேன் இந்த மாதிரி இந்த ரெண்டு பிராமணர்கள் பேசினவுடனே. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்த யங் பிராமினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஓல்டர் பிராமின் வந்து ப்ராமிஸ் பண்ணதை வந்து அதை வந்து கிருஷ்ணர் வந்து நிறைவேற்றுறாரு, அவர் பாவ செயல்லையும் ஈடுபடல. ஸோ அதனால் வந்து இந்த வருஷத்தில் நம்ம படிக்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு சாட்சின்னு சொல்கிறார். ஸோ சாட்சின்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம இதயத்திலேயே அவர் பரமாத்மாவாக இருக்கார். இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமா இது வந்து இந்த இந்த லீலையை சொன்னது வந்து பலராம், பலராம் வந்து கிருஷ்ணருடைய அண்ணன். கிருஷ்ணருடைய அண்ணன் வந்து 528 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாயாப்பூர் நகரத்தில் நித்யானந்த பிரபுவாக தோன்றினார். கிருஷ்ணர் வந்து 500 வருடங்களுக்கு முன்னால் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார். இந்த இந்த லீலையை வந்து நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபுவுக்கு சொல்றாரு, அதாவது பலராம் கிருஷ்ணருக்கு சொல்றாரு. அவ்வளோ பெரிய லீலை இது, அவ்வளோ உண்மையான லீலை இது. இதை நம்ம பக்தர்கள் கேட்டாலே ரொம்ப சந்தோஷம் ஆடுவாங்க, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து வரும், கிருஷ்ணர் வந்து அவர் வந்து ஒரு சாட்சின்னு சொல்றாரு. ஸோ அதான் இந்த வருஷத்தில் சொல்றது வந்து கிருஷ்ணர் வந்து சாட்சின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து அபோர்டு, அபோர்ட்னா வசிக்கும் இடம், வசிக்கும் இடம், அது சான்ஸ்கிரிட்ல வந்து
நிவாசா என்ன அத பத்தி என்ன லட்சுமி தேவி எப்பொழுதுமே லட்சுமி தேவி வெல்த் இருக்கிற இடம் எங்க வந்து வெல்த் இருக்கிற இடம் கிருஷ்ணருடைய இதயத்துலா மார்க்ல சோ அதான் ஸ்ரீநிவாசா ஓகே அதுக்கப்புறம் வந்து ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் அவருடைய சரணம் எல்லா வந்து அல்டிமேட் ரெஃப்யூஜ் எல்லாருக்கும் வந்து கிருஷ்ணர் தான் அடைக்கலம் அடைக்கலம் எல்லாருக்கும் வந்து கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டிங் வேர்டு வந்து இதுல என்ன கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா அவர் தான் வந்து எல்லாருடைய நண்பன் நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொல்றாரு சுக்ருத் ஸோ இப்போ வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து சமஸ்கிருதத்தில் வந்து நிறைய நண்பர்கள் பற்றி நிறைய வேர்டு இருக்குது ஒன்று வந்து ட்ரல் ஃப்ரெண்ட் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து மித்ரா மித்ரானா வந்து சோஷியல் ஃப்ரெண்டு அதே மாதிரி பந்து பந்துன்னா ஃபார்மல் ஃப்ரெண்ட் ஆனால் வந்து சுக்ருத்னா வந்து மிக நெருங்கிய நண்பர்கள் க்ளோசஸ்ட் அதாவது மோஸ்ட் இன்டிமேட் ஃப்ரெண்டு ஒரு ஒரு எனி எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு ஆனால் இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஃப்ரெண்ட் இன் டீடுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு இப்போது ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் கூட நம்மளுக்கு எப்போ ரொம்ப உதவி தேவையோ அந்த டைமில் வந்து கையை விட்டுருவாங்க எப்போ வேணுமோ ஏன்னா இது நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நடக்கலைன்னா மேபி இந்த ஃபியூச்சர் நடக்கலாம் வி டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன் பட் மெட்டீரியல் லைஃப்பில் வந்து இது நடக்கிறது தான் இன்றைக்கி வந்து நல்ல நெருங்கிய நண்பனாக இருப்பார் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெரிய எனிமி ஆகிடுவார் ஆனால் இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து எப்பயுமே நெருங்கிய நண்பன் ஸோ இதில் வந்து இப்போ நெருங்கிய நண்பன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காது கிருஷ்ணருடைய லீலைகள்லேருந்து மேபி உங்களுக்கு ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நம்ம படிக்க படிக்க இப்போ இந்த லீலைகள் வந்து கிருஷ்ணர் எப்போ வந்து இந்த நெருங்கிய நண்பன்றது அதை நம்ம கேட்க நம்மளுக்கு வந்து ஒரு ஃபெய்த் வரும் ஃபெய்த் கான்ஃபிடன்ஸ் வரும் கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த ஃபியர்லெஸ்னஸ் அந்த பயமெல்லாம் போயிடும் ஏன்னா கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் சொல்கிறாரு வந்து போக்தாரம் ஏக்கே தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதும் அதே வார்த்தை இருக்கு நீங்கள் சொன்னீங்க சுக்ருத் சுக்ருதும் சர்வபூதானம் எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பர் அதனால தான் நம்ம வந்து இந்த மாமிசங்கள்லாம் சாப்பிட்றது இல்லை ஏன்னா வந்து மிருகமும் கிருஷ்ணருடைய நண்பர் படைப்பு சுக்ருதும் அதே மாதிரி வந்து போக்தாரம் ஏக்கே தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் அதே மாதிரி வந்து நிறைய வருஷத்தில் சொல்கிறார் கிருஷ்ணர் வந்துட்டு நான் தான் வந்து இந்த உயிரினங்களுக்கெல்லாம் மிக சிறந்த நண்பன் குட்டிய நண்பன் என்று சொல்லுவேன் ஸோ இந்த வேதிக் லிட்ரேச்சர்லேருந்து உங்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சிகள் வந்து ஞாபகம் வருதா கிருஷ்ணர் வந்து ஒரு நல்ல நண்பன் அப்படின்றது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனுக்கு ரொம்ப நண்பர் கிருஷ்ணர் அவர் ஒரு பிராமணருக்கு 9 குழந்தைகள் இருந்தது அந்த 9 குழந்தைகளும் செத்து போயிடுது உடனே வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் வந்து நான் அந்த 10th குழந்தை பிறக்கும் போது அதுவும் செத்து போறது அது வந்து முதல் அது வந்து நான் வந்து அந்த 10th குழந்தைய வந்து எப்படியாவது காப்பாத்திடுறேன் போட்டு அந்த இடத்த மறைச்சிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பாதுகாப்பை கொடுத்தும் அந்த குழந்தை செத்து போயிடுறது காணாம போயிடும் அந்த குழந்தை காணாம போயிடுறது உடனே இவர் என்ன பண்றாரு கிருஷ்ணர் வந்து நான் அதை இது பண்றேன் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அந்த மகாவிஷ்ணு அர்ஜுனன் வந்து அந்த அவர் வந்து என்ன சொல்றாரு நான் இந்த 10th குழந்தையும் காப்பாத்துறேன் ஆறு 10 பேரையும் எடுத்துன்னு வந்துடுறேன் இல்லைன்னா நான் வந்து இந்த நெருப்புல இறங்கிட போறேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ வந்து அந்த ஒரு சபதம் விட்டு அந்த ப்ராமிஸ் ஒன்று பண்ணிட்டு போய் 10 குழந்தைகளை அவர் வந்து வேற வேற லோகத்துக்கு எல்லாம் போய் தேடுறாரு இந்த லோகத்துக்கு அக்னி லோகத்துக்கு எல்லாம் போய் தேடுறாரு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அப்போ நான் அப்போ அர்ஜுனன் சொல்றாரு நான் வந்து நெருப்புல இறங்கிடுறேன் அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு நீ நெருப்புல இறங்குவானா நான் வந்து உன்னை மகாவிஷ்ணு லோகத்துக்கு கொண்டு போறேன் அங்க போய் 10 குழந்தைகள் சோ அப்ப வந்து அர்ஜுனனை வந்து காப்பாத்துறேன் வேற ஏதாவது நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா திரௌபதிக்கு அந்த துர்ஜாசன வந்து திரௌபதி புடவை எடுத்து எடுக்கும் போது அந்த அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து தானே புடவையாக மாறி அவளோட மானத்தை காப்பாத்தினார் அது மாதிரி யாரு ஃப்ரெண்டா இருக்க முடியும் டிவோட்டி வந்து கிருஷ்ணரை வந்து சோ டிவோட்டட் அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் அது திரௌபதியை வந்து அந்த புடவை வழியா வந்து அவர் வந்து இன்கார்னேட் பண்ணார் அவரே ஆடையா மாறி அன்லிமிட்டெட் மானத்தை காப்பாத்தினார் கஜேந்திர மோக்ஷம் கஜேந்திர மோக்ஷத்தையும்
அது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இந்த யானையா யானை வந்து கஜேந்திரா யானை வந்து 1000 வருடங்களா இந்த அந்த இந்த முதலையோட காலை வந்து பிடிக்கும் போது கடைசியில வந்து கிருஷ்ணா நீங்க தான் வந்து என்னுடைய உற்ற நண்பன், நான் வந்து உங்களுக்கு இந்த டிவோஷனல் சர்வீஸ் பண்றேன், அந்த அந்த நல்ல மந்திரங்கள்லாம் சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து காப்பாத்துறாரு. முதல பிடியில இருந்து யானை காப்பாத்துறாரு. வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இருக்கா? அப்புறம் வந்து அந்த கர்ணன், கர்ணன் வந்து ஒரு ஒரு அம்பு விடுறாரு. கர்ணன் ஒரு அம்பு விடுறாரு, அது அர்ஜுனனை தாக்கி இருக்கணும். அந்த நேரத்துல கிருஷ்ண பகவான் வந்து உற்ற நண்பரா இருந்து அவங்க பிரயாணம் பண்ற தேரை தன் காலால கீழே அழுத்தினாரு. கீழே அழுத்தினோடனா அது தேர் கொஞ்சம் கீழே போன உடனே அர்ஜுனன் மேல அந்த அம்பு படாம அவனோட தலை கிரீடத்துல பட்டு நரகாசுரோட பையன், நரகாசுர பையன், அவன் வந்து அவன் ரொம்ப அவனை ஜெயிக்க முடியாத பலசாலி. அவன் எப்படியாவது ஜெயிக்கணும்னு பார்த்தா முடியல. கடைசியில என்ன பண்ணாரு கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு ஒரு வில்லு ஒண்ணு வந்து அது வந்து விஷ்ணு விஷ்ணு ஜுவாரா விஷ்ணு ஜுவாரா அது அம்ப விட்டு அவனோட தலைய வெட்டலான்னு பார்த்தா தலைய கீழே விழுந்தா கிருஷ்ணர் வந்து நடுவுல வந்துடுறாரு. வந்த உடனே அது வந்து மாலையா மாறி கழுத்துல விழுந்துடுறாரு. அந்த அம்பு அவன் மேல படாம இவர் குறுக்க போனதுனால போனதுனால இவருக்கு அது மாலையா வந்து கழுத்துல விழுந்துருச்சு. ஏன்னா அது பேரே வந்து விஷ்ணு விஷ்ணுஜுவாரா. அப்புறம் வந்து அந்த ஜெயத்ரதா, அது ஒரு நல்ல ஒரு ஒரு பாஸ்ட் டைம். ஏன்னா அதுவும் வந்து கிருஷ்ணர் அது அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யு, அபிமன்யு வந்து ஒரு ஒரு இல்லீகல் வேலை வந்து கௌரவர்கள் வந்து கொன்னுடுறாங்க. அப்போ வந்து அர்ஜுனன் வந்து ஒரு சபதம் எடுக்கிறாரு, அவர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு அடுத்த நாள் சூரிய தலைய வெட்டிடுறேன் ஜெயத்ரதா வெட்டிடுறேன். அப்போ சாயந்தரத்துக்குள்ளே முடியல, ரொம்ப ரொம்ப பலசாலி அவன், அதனால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ சரி நான் வந்து நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன், நெருப்புல விழுந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டார் அர்ஜுனர். கிருஷ்ணர் சொன்னார் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அஸ்தமனத்துக்குள்ளதானே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தமனத்துக்கு சிறிது நேரம் முன்னாடியே அரை மணி நேரம் முன்னாடியே தன்னோட சுதர்சன சக்கரத்தினால சூரிய பகவான மறைச்சு சூரியனை மறைச்சு அது அஸ்தமன ஆன மாதிரி எக்லிப்ஸ் கிரகணம் முடிச்ச மாதிரி அல்லது அஸ்தமன ஆன மாதிரி ஒரு நிலைமை உண்டாக்கினார். உடனே அந்த எதிராளி என்ன பண்றான், ஜெயத்ரதன் சேர்ந்தவங்க சாயந்தரம் ஆட்சி இனிமே அர்ஜுனன் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, அவன் அவனோட சபதப்படி அவன் போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கிருஷ்ண பகவான் அர்ஜுனன்ட்ட சொல்லி நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் நீ அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு இருக்க. ஆனா அர்ஜுனன் போட்ட அம்பால அந்த ஜெயதரன் தலை விழுந்தா அர்ஜுனன் தலை போயிடும், துக்குமுறை போடும் அந்த சாபப்படி. அது வந்து ஒரு பூன், அது அந்த அந்த ஜெயதரதாவோட அப்பா வந்து ஒரு சிவனை வேண்டின்னு பெற்ற வரத்தினால அந்த மாதிரி ஒரு பெரிய வரம் வச்சிருக்கான் அவன். யார் என் தலையை துணிச்சு கீழே போடுறான், யார் என் தலையை தூக்கி கீழே போடுறாங்களோ அவங்க தலை வெடிச்சு செத்து போடுவாங்கன்ட்டு. ஸோ இப்போ அர்ஜுனன் அம்பு போட்டு கீழே அவன் தலை விழுந்தா அர்ஜுனனுக்கு தான் ரொம்ப ஆபத்து வரும். அதனால கிருஷ்ண பகவான் என்ன செஞ்சார், வெட்டி அந்த தலையை ஜெயதரனோட அப்பா அவர் காட்டில் தவசம் பண்ணியிருக்காரு க்ஷேத்ரா, அவன் மடியில போய் விழும்படியா பண்ணிட்டார். அவர் என்ன திடீர்னு தன் மடியில ஒரு முண்டை அதாவது தலை விழுந்த உடனே அதிர்ந்து போய் அப்படியே தூக்கி அதுக்கு தூக்கி கீழே போட்டார். ஜெயத்ரதா பாசம்ல ஒண்ணு வந்து இந்த சுதர்சன சக்கரத்தால வந்து அந்த சூரிய அஸ்தமம் ஆன மாதிரி காட்டி இவரை வந்து நெருப்புல இறங்காம பாத்துட்டாரு. இரண்டாவது வந்து இந்த தலையை வந்து அம்பால எடுத்தா கூட அது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், அது வித்ரக்ஷேத்ராவுடைய தொடை அந்த மடியில போய் விழுந்தாதான்
அவரும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து போவாங்கன்னு சொல்லி. சோ இது வந்து யார் பண்ண முடியும்? இந்த மாதிரி உருங்கிய நெருங்கிய நண்பன் வந்து கிருஷ்ணரோட யாருக்கு முடியும்? அதே மாதிரி பூத்தனா, பூத்தனா என்பது வந்து அந்த அரக்கி, பால் கொடுக்கற மாதிரி அந்த குழந்தை எடுத்து அதுக்கு விஷத்தை கொடுக்க பார்த்தா. அப்படி இருந்தா போதிலும் இவர் அந்த பூதனாவை கொன்னுட்டு அவளுக்கு தாயான சொரூபத்தை அகோபக்கியம் ஸ்தனகால கூடம் ஜிகாம்சையாயா ஏதப்பிய சாபி லேபே கத்திம்பா த்ரியுச்சுத்தம் தத்துவன்யம் கம்பாதயாலும் சரணம் பிரஜேவா. இது வந்து மூணாவது காண்டத்துல படிக்கிறேன். Who can be more merciful than the Lord who gave the position of the nurse or mother to the demoness Putana who tried to kill? நம்ம வந்து கிருஷ்ணரை நண்பனா ஏத்துக்கலனா கூட, இந்த அரக்கிகள் இந்த அசுரர்கள்லாம் கிருஷ்ணரை வந்து நண்பனா ஏத்துக்கலனா கூட, கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் வந்து மிக நெருங்கிய நண்பனா தான் எல்லாரையும் ஏத்துக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் இது ரொம்ப அற்புதமான பதில்கள், நல்ல பகிர்ந்து கொண்டீர்கள், நல்ல லீலைகள் எல்லாம். ஸோ நேயர்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம படித்த வர்ஸ் வந்து 18வது வர்ஸ் 9th சாப்டர்ல அத்தியாயம் 9 பதம் வந்து 18. ஸோ இது வந்து ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி. நீங்கள் வந்து அடுத்த தடவை கனடா வந்தீங்கன்னா திருப்பி வந்து இந்த நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற வேண்டும். இஸ்கான் ஸ்கார்பரோ ஆலயத்திலும் கீதவாணி நேயர்களின் சார்பிலும் உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதி கீ ஜெய்.